வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிவிலிஞ்சினியரிங் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி, அதாவது நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி, சென்னை, திருச்சி, கத்தார் இங்கெல்லாம் இருக்குது இந்த கம்பெனி. இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன், அதேமாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, ஒரு ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக உள்ள ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் தான் வந்து இப்போ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க, அதுபோக சில எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. கூகுளில் என்ன கம்பெனின்னா கன்சர்வ் சொல்யூஷன்றது தான், கன்சர்வ் சொல்யூஷன்ற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கன்சர்வ் சொல்யூஷன் conservesolution.com தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் கான்டாக்ட் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து சென்னையில், கத்தாரில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. ட்ரிச்சியில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. இப்போ கத்தாரில் பார்த்தீங்கன்னா எம்இபி சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி க்ரீன் பில்டிங் எம்இபி சொல்யூஷன்ஸ் ஒர்க் பார்க்குறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பில்டிங் அண்ட் எம்இபி சொல்யூஷன். இதில் வந்து அகாடமிக் மாதிரி வச்சுருக்காங்க. திருச்சியில் வந்து அகாடமிக் மாதிரி வச்சுருக்காங்க. யூஏயில் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுற உங்கள் கம்பெனியுடைய வேலை. ஸோ இவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சம்மந்தமானது, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு, லீடு, அதுக்கப்புறம் இஹெச்எஸ், பிம் மாடலிங், பைப்பிங் அனாலிசஸ் இதெல்லாமே பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு ட்ரைனிங்கும் வச்சு நடத்துகிறாங்க, நிறையா ட்ரைனிங் கோர்சஸும் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ கேரியர் வந்திருக்கு. இந்த கேரியரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்னென்ன குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபை கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி லொக்கேஷனை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர், பிஹெச்பி டெவலப்பர், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தமாக உள்ளது. நம்மதில் வந்து எம்இபி ட்ரெயினர், அந்த மாதிரி ட்ரெயினர் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுமே வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குன்றாங்க, இது ட்ரெயினருக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் 3D மாடலர், ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிச்சியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா ட்ரிச்சி வந்து அகடமிக்ன்றதுனால ட்ரிச்சியில் வந்து இந்த அகடமிக் சம்மந்தமாக உள்ளதெல்லாம், டெவலப்மெண்ட்டு, ட்ரைனிங்கு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கேட்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிம் டெவலப்பர் மெக்கானிக்கல் சிவில் 3D கேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி தான், 2 to 3 எக்ஸ்பீரியன்ஸ். சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. இது எங்கன்னா கத்தாரில் கேட்டிருக்காங்க, கத்தாருக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது ஆட்டோ கேட் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. இது வந்து 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. இதை போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிம் மாடலர் சிவில் ஆட்டோ கேடு ரிவீட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ட்ரிச்சியில் தான், 2 to 3 இயர்ஸ் பிடெக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிம் மாடலர் சிவில் அதே திருப்பி ஆட்டோ கேடு, இதுவும் ட்ரிச்சி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இதுதான் வந்து இப்போதைக்கு மெயினாக கேட்டிருக்காங்க, ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங். இதுதான் வந்து ஜாப் மாதிரி. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸுக்கானது, இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸுக்கானது. சிவில், ஆர்கிடெக்ட், ஜிஇடி, ஆட்டோ கேட் ரிவீட் தெரிஞ்சிருக்கோன்றாங்க. ஸோ இது வந்து ட்ரிச்சியில் போஸ்ட்டு. ஜெண்டர் வந்து மேல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஸோ ஃபீமேலுக்கு கிடையாது, ஒன்லி மேல் தான். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட் அப்ளைன்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஸோ இதில் அந்த அப்ளிகேஷன் போடுறப்போ உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போகும். இந்த இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அடுத்தது இதை ஃபில் பண்ணி முடித்தோடனே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் சம்மந்தமானது. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான். இது வந்து ஒரு பெரிய சைட்டுக்கு போய்ட்டோ இல்லை நீங்கள் வந்து 24 hours வந்து சைட்டில் நின்றோ எக்ஸிக்யூஷனை பார்க்குற மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க டிசைன் ஓரியன்ட் தான். அவங்க ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களை போகிறாங்களோ அந்த ப்ராஜெக்ட் தகுந்தாமலும் உங்களுக்கு டிசைன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோக அவங்க ட்ரைனிங் வச்சுருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு யங் இன்ஜினியர்ஸுக்கு, அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் கேரியருக்கு வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக ஜாப் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.